சார், இந்த நிறைய பேருக்கு வந்து பிரைவேட்டைசேஷனுக்கும் இந்த கார்பரேட்டைசேஷனுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா கார்பரேட்டைசேஷன்னா இந்த ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டு இருக்குல்ல, இந்த ராணுவ தளவாடங்கள்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க, அது வந்து கார்பரேட்டைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கும் அதுக்கு என்ன சார் டிஃப்ரென்ஸ், ஒரு சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லிடுங்க சார். ஓ, அதுவா, அது வேற. இப்போ ராணுவ தளம் உற்பத்தி பண்ணுறதெல்லாம் டிபார்ட்மெண்ட் மாதிரி இருந்தது, அவங்க வேலை பண்ணுறது, அவங்க ஒர்க் பண்ணுற சிஸ்டம், அதெல்லாம் ஒரு பழைய காலத்து பிரிட்டிஷ் ஆரம்பித்து வச்ச சிஸ்டம். அதில் நிறைய மாறுதல்கள்லாம் வேணும். கார்பரேட்டைசேஷன்னா அது ஒன்றும் பெரிய என்ன, பேசிக்கலாக என்னென்னா சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கண்டெம்பரரியாக பண்ணணும். இப்போ ஒன்றும் இல்லை, பேங்க்கே முன்னாடி இருந்த பேங்க்கில் வந்து கம்ப்யூட்டர்லாம் கிடையாது. 1992 ரங்கராஜன் கமிட்டியெல்லாம் அமைச்சு கம்ப்யூட்டர், அதுக்கு கம்யூனிஸ்ட் யூனியன்லாம் கூடாதுன்ட்டாங்க, ஒத்துக்க மாட்டோன்ட்டாங்க நாங்கள். அதுக்கப்புறம் அது பண்ணி அப்போ வந்து த ஐடியா ஆஃப் கார்பரேட்டைசேஷன் கேம் இன் பேங்கிங். இப்போ வந்து யாரும் அதை பற்றி கொஸ்டின்லாம் கூட பண்ணுறதில்லை, பிடிக்கிறதோ பிடிக்கலையோ நீ இன்டர்நெட் மூலமாக. அதே மாதிரி தற்காலிகமாக இருக்கிற புது விதமான வகையில் அதை வந்து நடத்தணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அது வந்து தனியாருக்கு கொடுக்கல, அதை தனியார் கொடுத்தாலும் அவங்க இப்போ கார்பரேட்ஸ், வி ஆர் அகெயின் கார்பரேட்ஸுங்கிறாங்களே. எனக்கு ஒரு வேடிக்கை என்னென்ன, இதை ஓப்பனாக சொல்கிறேன், சன் டிவியோட டிஸ்கஷனில் சொல்கிறாங்க, சன் டிவி இஸ் அ கார்பரேட் என்டிட்டி. கார்பரேட்னா என்னென்னா கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சார், இந்த ஏர் இந்தியா வந்து கிட்டத்தட்ட வந்து 70,000 கோடிக்கு மேலே லாஸ் ஆயிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும் சார்? ஏன்னா நேஷ்னலைஸ் பண்ண எல்லா இதுவுமே வந்து, ஏன்னா ப்ரைவேட்டைஸ் பண்ண எல்லா நிறுவனமும் வந்து லாஸில் கிடையாது, அதுவும் குறிப்பாக இந்த ஏர் இந்தியா, பிஎஸ்என்எல் இந்த மாதிரி நிறுவனங்கள் மட்டும் லாஸில் போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன சார்? ஐலிட்டாலியான்னு ஒன்று இருந்தது இட்டாலியில், முந்தானத்துக்கு தான் அதை மூடிட்டாங்க, இழுத்து சீல் போட்டு மூட்டாங்க. உலகத்தில் இருக்கிற நிறைய பெரிய பெரிய ஏர்லைன்ஸ் எல்லாம், ஏன்னா இப்போ புதுசு புதுசாக குட்டி குட்டியாக வருது, அவங்க வந்து கட்த்ரோட் ரேட்டில் பண்ணுறாங்க. உங்களுக்கு மகாராஜா மாதிரி உங்களை ட்ரீட்லாம் பண்ணாட்டாலும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல கொண்டு போய் விட்ருவோம். இப்போ இந்தியாவிலே 2-3 புது ஏர்லைன்லாம் வந்தது, அவங்க வந்து உங்களை வந்து ஆடு மாடு மாதிரி உள்ளே ஏற்றி வச்சு உட்கார வச்சு தண்ணி கூட கொடுக்க மாட்டோம், சில சமயம் கேட்டானா அதுக்கு 10 ரூபாமோ. அதனால ஏர் இண்டியா பழைய காலத்து பிரகாரம் நடந்துட்டு இருந்தது. நிறைய லேபர், பேசிக் ப்ராப்ளம் வந்து டூ மச் அமௌண்ட் ஆஃப் லேபர். இப்போ அதான் நான் சொன்னேன், ஒரு ஏர்கிராஃப்டுக்கு 16-17 பேர் மாதிரினா அந்த ஊர்லலாம் வந்து 2-3 பேர் தான் அப்படி இருக்கிற போதும். அப்புறம் வந்து மூணாவது வந்து அவங்க வந்து ரூட் எல்லாம் மாடர்னைஸ் பண்ணல. நாலாவது வந்து ஓப்பனாக சொல்லலாம், ஒன்றும் தப்பே கிடையாது, ஊழல் ரொம்ப ஜாஸ்தியப்படுது, வாங்குற விஷயத்துலையோ விற்கிற விஷயத்துலையோ ரொம்ப. அதனால ஸ்லோவாக என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு காலத்தில் ஏர் இண்டியாவில் போகிறதுன்னா ரொம்ப இது எல்லாரும் பிடிச்ச விஷயம் அது, ஆக்சுவலி அது ஸ்லோவாக அது அரசாங்க அதிகாரிகள் போகிறத மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸோ பல வகையான காரணங்கள், பல வகையான மந்திரிமார். அது ஒரு சமயத்தில் வந்து சிங்கப்பூர் ஏர்லைன் வந்து நான் வந்து அதை ஹெல்ப் பண்ணுறேன்னோம், தேவகவுடா சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டராக இருந்தபோது. அப்போது இப்ராஹிம்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு வலது கையோ இடது கையோ எப்படி வேணால் சொல்லுங்க, ஏதாவது ஒரு கை. அவர் வந்து ஐயோ இதெல்லாம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டார். அது மாதிரி வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு விஷயமான ஒரு விதமாக எடுத்துக்கணும், ஒரு முயற்சி எடுத்துக்கணும்னா உடனே அதுக்கு வந்து அண்ட் நிறைய வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகிடுது. அது ரொம்ப முக்கியம். இந்த சிவில் சர்வெண்ட்ஸ் எல்லாம் அவங்கெல்லாம் என்ன நினச்சாங்கன்னா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவங்கெல்லாம் நம்ம போகிறதுல, இப்போ அவங்கெல்லாம் இப்போது பிரிட்டிஷ் ஏர்வேஸ்லேயோ இல்லாட்டா வேறு எதாலையோ போகிறதுன்னா அவன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் கிளாஸ்லாம் கொடுக்க மாட்டான், நீ எதில் இப்போ புக் பண்ணியோ அதில் போயிட்டு வந்துடுவோம். இவங்க வந்து ஏர் இண்டியானா அப்படி இல்லை, அது வந்து நம்ம ஏர்லைன், அதான் வி ஓன்னுட்டுங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடு. அது பலானப்பட்ட இதுங்க, அது அதாவது வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு விஷயமா அதுக்கு வந்து ஆக்ஷன் எடுத்துருக்கணும், அது நம்ம பண்ணலை, ரொம்ப இதாக விட்டுட்டோம். அது பேர் என்ன, அது போனால் போட்டோம் அப்படின்னு விட்டோம், அது தப்பு அது சார். அப்புறம் அந்த நேஷ்னல் மானிட்டைசேஷன் பைப்லைன் இருக்குல்ல சார், அதுக்கும் அந்த பிரைவேட்டைசேஷன் என்ன சார் டிஃப்ரென்ஸ்? ஏன்னா இது குத்தகைக்கு விட்டு, அதாவது அரசு சொத்துக்களை குத்தகைக்கு விட்டு அது மூலயமா வந்து வருமானம் கொண்டு வரணும்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து எப்படி சார் அவங்க பண்ணுவாங்க அதை? 6 லாக் மானிட்டைசேஷன் என்ன, ஒன்றும் இல்லை, அசட்ஸ் எல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணுறது மானிட்டைஸ். இப்போ
தமிழ்நாட்டிலே பல நான் சொன்னேன் 50 ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிட் இருக்கு. அந்த 50 யூனிட்லும் நிறைய நிலம் வச்சிருக்காங்க. அந்த நிலத்தை வித்தாலே மானிட்டைஸ் பண்ணிடலாம் ரூபாயா. இப்போ நிலத்துக்கு வந்து மதிப்பு கிடையாது, அதை வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அது வாங்கின விலைக்கு தான் காமிப்போம். 100 ரூபா 1000 ரூபா அந்த மாதிரி தான் காமிப்போம். அது இன்னைக்கு பொழுதுல மார்க்கெட்டில் பலான கோடி இருக்கும். அதை வந்து ரூபாயை கன்வெர்ட் பண்ணுறது, மானிட்டைஸ் பண்ணுறது. ஒன்றும் இல்லை, வந்து ஒரு புதுசாக ஒரு ஏதோ ஸ்கீம் கொண்டு வந்தானே, கோயிலில் இருக்கிற நகையெல்லாம் மானிட்டைஸ் பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறோம், அந்த நகையெல்லாம் எடுத்து கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்து பைசா வாங்க போகிறோம் அதுக்கு எதிர கடன். அது பேர் தான் மானிட்டைஸ்னு அசட்டை வந்து உபயோகப்படுத்துறது, வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார். அப்புறம் இந்த பேங்க்ஸை வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணுறாங்களே சார், இப்போ வந்து ஐடிபிஐ பேங்க் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க, அது போக ரெண்டு பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்லாம் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்லாம் வந்து 2008 ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து நமக்கு வந்து பொருளாதாரம் அவ்வளோ பாதிக்காமல் இருந்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் தான். இப்போ இந்த பேங்க்ஸையும் வந்து ப்ரைவேட்டைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது இப்போ அடுத்து வந்து இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது வரும்போது இந்தியாவுக்கு பிரச்சனை வரும்ல சார்? இல்லை இல்லை, இது வந்து தவறான நோக்கம், தவறான பொருளாதாரம் கூட. கவர்மெண்ட்ல இருந்தா தான் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தப்பு. இப்போ யாரோ ஒருத்தர் கூட எனக்கு எழுதியிருந்தார், இப்போ ஏர் இண்டியா பிரைவேட் ஆயிடுச்சுன்னா ஈராக்ல பிரச்சனை வந்ததுன்னா இந்தியர்கள்லாம் திருப்பி கொண்டுட முடியுமான்னு? ஏன் கொண்டுட முடியாது? அவன்கிட்ட சொன்னா அவன் கொண்டுருவான், அமௌண்ட் கொடுக்க வேண்டியதா அவனுக்கு, எவ்வளோ ஆகுதோ அதை வந்து மார்ஜினல் காஸ்ட்ன்னு சொல்றது, மினிமம் வச்சுட்டு அது எந்த ஏர்லைன்ஸும் கொடுக்கலாம். இப்போ ஒன்றும் ஆயில் கம்பெனிலாம் பிரைவேட் ஆயிடுச்சுன்னா சண்டை வரும்போது வார் வரும்போது ஆயில் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான், அப்போ பிரிட்டிஷ்காரன் வந்து கொடுக்க மாட்டேன்னா இந்திரா காந்தி உடனே அதை நேஷனலைஸ் பண்ணிட்டான், நீ எங்களுக்கு ஆயில் கொடுக்க மாட்டேன்னு. நம்மளும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்போ வேணால் நீ வந்து இவனை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அதனால் ப்ரைவேட்டில் இருக்கோ பேங்க்கு பப்ளிக்கில் இருக்கோ ஆர்பிஐ கீழே வருது ரெகுலேஷன். ஸோ ஆர்பிஐ இவங்க சொன்னாங்கன்னா இந்த அளவுக்கு நீ உதவி பண்ணணும், இந்த அளவுக்கு நீ வந்து சாதாரண சிறு தொழிலுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவன் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அதுவும் இல்லாமல் இப்போ அக்ரிகல்ச்சர் லோன்லாம் நார்மலாக கவர்மெண்ட் பேங்க்ஸ் தான் கொடுக்குறாங்க, ப்ரைவேட் பேங்க்ஸ் எதுவுமே கொடுக்குறதில்ல. ஸோ இப்போ ஃபார்மிங் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆகும்ல சார் அவங்களுக்கு? அது தவறான, இது தவறான செய்தி. முதல்ல அரசாங்க வங்கிகளும் ப்ரைவேட் வங்கிகளும் பார்த்தா ப்ரைவேட் வங்கி தான் நிறைய தருது அவங்களுக்கு, ஏன்னா ப்ரைவேட் வங்கி தான் அவங்க கிட்டக்க இருக்காங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அரசாங்க வங்கி அவங்க கிட்டக்க இல்லை. பிரைவேட் வங்கினா நான் வந்து ஒன்லி பிக் பேங்க்ஸ் சொல்ல, குட்டி குட்டி பேங்க்ஸ் இருக்காங்க அங்கங்க, அதை தவிர நான் பேங்க்னு இருக்காங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து 1916 or 1917 எனக்கு ஞாபகம் இருக்கு 90% அக்ரிகல்ச்சரில் வந்து வாங்கிறது இன்ஸ்டிடியூஷனல் ஃபைனான்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கிடையாது, ப்ரைவேட் தான். ப்ரைவேட் மணிலெண்டர்ஸும் இருக்காங்க எக்கச்சக்க பேர். அதனால் இது வந்து பப்ளிக் செக்டர் ப்ரைவேட் செக்டர்னு ஒன்றும், பப்ளிக் செக்டர் வந்து அவ்வளோ கூட ரீச் இல்லை. ப்ரைவேட் செக்டருக்கு இப்போ ஒன்றும் இல்லை, கும்பகோணம் சிட்டி யூனியன் பேங்க்னு ஒன்று இருக்குது, அவங்களுக்கு இருக்கிற ரீச்சு இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்கு கிடையாது. அவங்க வந்து பல சின்ன சின்ன ஊர்லெல்லாம் கூட அவங்க வந்து நடத்துகிறாங்க. ஸோ அதனால் அது இதுக்கும் அதுக்கும் ஒன்றும் அதுவும் இல்லை. ஓகே சார். சார் இப்போ இந்த பேங்க்கெல்லாம் மெர்ஜ் பண்ணுறாங்களே சார், இந்த நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ்லாம் வந்து அதிகமாக இருக்குது, அதனால் நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுற பேங்க் கூட மெர்ஜ் பண்ணும்போது, இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற பேங்க் வந்து நான் பெர்ஃபார்மிங் அசட் அதிகமாகும்ல சார் மெர்ஜ் பண்ணும்போது, இதனால் என்ன பெனிஃபிட் சார் இருக்குது? அது ஓரளவு குறைக்க முடியுமான்னு பார்க்குறாங்க ஓவர் பீரியட் ஆஃப் டைம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதனால் இப்போ நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுற பேங்க்கும் அடிபட்டு போயிருது இல்லை சார் இதனால்? அடிபட்டு போகிறதுன்னு இல்லை, அவங்க அதை எடுத்து அதை புத்துணர்ச்சி கொடுக்கலாம். இப்போ டைம்ஸ் பேங்க்னு இருந்தது அவங்க ஐடி இது HDFCயோட போனாங்க, செஞ்சூரியன் பேங்க் இருந்தது அவங்க வந்து பஞ்சாப் நேஷனல், அதனால் ஓரளவுக்கு வந்து இவங்க அதை எடுத்துட்டு அதை அதில் இருக்கிற விஷயம்லாம் பார்த்து பண்ண. அதாவது என்னென்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நல்ல ஆப்பில் கெட்ட ஆப்பிளோட போட்டால் நல்ல ஆப்பிளும் கெட்டு போயிடுவேன்னு, அந்த மாதிரி விஷயம் இல்லை அது, அது கெட்ட ஆப்பிள்னு சொல்ல முடியாது, அது வந்து ஓரளவுக்கு அதிகமாயிருன்னு சொல்கிறேன் சார். இப்போ இதில் அது அதை வந்து அவங்க பண்ணணும், அதை மாற்றி பண்ணணும், புதுசாக எடுத்துக்கிறவங்க அவ்வளோதான்.